அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது காசாவில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஒர்சுல்லா ஒண்டர்லேயன் வரவேற்றுள்ளார் அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் இந்த தீர்மானத்தை செயல்படுத்துவது இன்றியமையாது என அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளதுடன் காசாவுக்கு ஏற்பட்ட மனித பேரவலத்துக்கு முடிவுகட்ட இதை உடனடியாக செயல்படுத்துவதற்கு அனைத்து தரப்புகளுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு கண்டனம் இல்லாதது இங்கிலாந்துக்கு வருத்தம் பிரிட்டன் தூதர் தெரிவித்துள்ளார் ஐநாவுக்கான பிரிட்டனின் தூதர் பார்பாரா அட்வார்ட் அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதல்களை தீர்மானம் கண்டிக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தாக்குதல்களை தீர்மானம் கண்டிக்கவில்லை என வருத்தம் வெளியிடக்கூடிய பிரிட்டன் தூதுவர் இதுவரை முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களை கொன்று குவித்திருக்கும் ஸ்டேல் மீதும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதற்கும் வருத்தம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று தெரியவில்லை ஏனெனில் ஆயிரம் கணக்கான மக்களின் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அவர் முப்பத்தி ரெண்டாயிரம் பொதுமக்களின் படுகொலைக்கு கண்டனத்தை வெளியிடவில்லை ஏனென்பதும் என்பதும் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது போதிலும் ஐயத்துக்கிடமின்றி தாக்குதல்களை கண்டனம் செய்வதாகத்தான் தெரிவித்திருப்பதுடன் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன குடிமக்களின் கடுமையான துன்பங்கள் குறைவதற்கான எந்த அறிகுறியும் இந்த போரில் காணவில்லை என்றும் மனிதாபிமான பேரழிவு நம் கண்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மனிதாபிமான சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அதன் விநியோகத்திற்கு தடையாக உள்ள அனைத்து தடைகளையும் நீக்குவது உட்பட உதவிகளை அவசரமாக அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தின் மீதும் இந்த தீர்மானம் தெளிவான மற்றும் ஒன்றுபட்ட செய்தியை அனுப்புவதாக தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஜனாதிபதி உடனடியாக மனிதாபிமான இடைநிறுத்தத்தில் இருந்து சண்டைக்கு திரும்பாமல் நீடித்த நிலையான அமைதிக்கான பாதையை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது மேற்குக்கரை மற்றும் காசாவுக்கு ஒரு புதிய பாலஸ்தீன அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் சர்வதேசத்தின் ஆதரவை இந்த நேரத்தில் அனைவரும் நிரூபிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமைதிக்கு ஆதரவாக வாக்களிப்பதும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு எமது வீட்டோவை பயன்படுத்துவதும் மிகவும் முக்கியமான விடயம் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக மனிதாபிமானமற்ற இஸ்ரேலிய நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு பதிலாக அமைதியின் நலன்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று தான் நாடு நம்புவதாக ஐநாவுக்கான ரஷ்ய தூதுவர் வாஷில் அலக்ஷவிச் நிபான்சியா தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் முதல் முறையாக ரம்லான் மாதத்திற்கு போர்நிறுத்தத்தை மட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட உடனடியாக நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்சிகளை கோருவது அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் துரதிருஷ்டவசமாக அது முடிந்த பின்னர் என்ன நடக்கப் போகின்றது என்பது எமக்கு தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் நீடித்து என்ற வார்த்தையை வெவ்வேறு வழிகளில் விளக்கலாம் அது மிகவும் சொல்கின்றது ஸ்டேலுக்கு பாதுகாப்பு வழங்குவவர்கள் இன்னும் சுதந்திரமாக அவர்களுக்கு கைகொடுக்க விரும்புகின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு நிரந்தர என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சிறப்பாக இருந்திருக்கும் என்று நெபான்சியா கூறினார் அது வெற்றி பெறவில்லை என்பதில் நாங்கள் ஏமாற்றம் அடைகின்றோம் ஆயினும் கூட அமைதிக்கு ஆதரவாக வாக்களிப்பது அடிப்படையில் முக்கியமானது என நாங்கள் நம்புகின்றோம் நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு கவுன்சில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போர் தீர்மான வரைவு கொண்டு வரப்பட்டபோது அதில் நிரந்தர போர் என்ற வார்த்தை இடம்பெற வேண்டுமென ரஷ்யா சீனா உட்பட பல நாடுகள் தெரிவித்த போதிலும் அமெரிக்கா அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு நீடித்த போர் என்ற வார்த்தையை இறுதிக்கட்டத்தில் சேர்த்து கொண்டார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது போர்நிறுத்த பேச்சுவார்த்தையில் உள்ள பிரச்சனை கைதிகளுடன் தொடர்புடையது அல்ல என ஹமாஸின் உடைய அரசியல் குழு பணியகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் பாலஸ்தீனர்களின் வாழ்க்கை தொடர்பான அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஸ்டெயில் உத்தரவாதம் அளிக்க மறுப்பதுடன் போர் பாதுகாப்பது தொடர்பான பேச்சுக்களுடன் தொடர்புடைய பல்வேறுபட்ட விடயங்களும் இதில் இடம்பெற வேண்டும் தாக்குதலை நிறுத்துதல் முற்றுகையிடப்பட்ட கரையோரப் பகுதிக்குள் உதவிகளை அனுமதித்தல் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களை திரும்பப் பெறுதல் மற்றும் தெளிவான மறுசீரமைப்பு திட்டம் ஆகியவை அடங்கும் என்றும் பத்ரன் கூறுகின்றார் ஸ்ட்ரேல் கூறுவது போல் சிறை கைதிகளை விடுவிப்பதில் மட்டும் பிரச்சனை இல்லை என்று அவர் கூறுகின்றார் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகு போர் நிறுத்த உடன்பாட்டை எட்ட விரும்பவில்லை என்றும் தனது அரசியல் மற்றும் பாதுகாப்பு தோல்விகளை மறைக்க தனது மக்களையும் கைதிகளின் குடும்பத்தினரையும் ஏமாற்ற அவர் ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக போர்நடுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் ஸ்ட்ரேலிய பிரதிநிதிகள் தமது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார்கள் ஸ்ட்ரேலிய பிரதிநிதிகளின் அமெரிக்க பயணம் ரத்து செய்த நிதர்ஜாகுவின் முடிவில் அமெரிக்கா ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வாஷிங்டனில் ஒரு மாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஸ்ட்ரெயலுக்கும் கமாசுக்கும் இடையே உடனடி போர்நிறுத்தம் கோரி ஐநா நா வாக்கெடுப்பில் இருந்து அமெரிக்கா விலகிய பின்னர் ஸ்ட்ரேலிய பிரதிநிதிகள் இந்த வாரம் திட்டமிட்ட பேச்சுவார்த்தைக்கு வராதது ஆச்சரியம் மற்றும் துரதிருஷ்டவசமானது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்க செய்தி தொடர்பாளர் கூறுகையில் காசாவில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் தொகையில் பாதி அளவுக்கு மேல் உள்ள கடைசி புகலிடமாக இருக்கும் ராஃபாவில் வேறு இடங்களில் சண்டையிட்டு இடம்பெயர்ந்த பலரின் வருகைக்கு பின்னர் அது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஒரு தவறு என்றும் ஸ்டேலின் பாதுகாப்பை இது பலவீனப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கார்சாவில் இருந்து ஸ்ட்ரேலியன் நகரங்களின் மீது ஹமாஸ் படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் இருக்கின்றன ஸ்ட்ரேலின் பல்வேறுபட்ட அஸ்டோன் உட்பட பல நகரப் பகுதிகளுக்குள் ஹமாஸ் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் சில ஏவுகணைகள் ஸ்ட்ரேலிய அயண்டோம்களால் இடைமறைக்கப்பட்ட போதிலும் பல ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் விழுந்து வெடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நேற்று முன்தினமும் டிராக்கெட்டுகள் மற்றும் பல்வேறுபட்ட தூர ஏவுகணைகளைக் கொண்டு ஹமாஸ் ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் மீண்டும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது ரஷ்யா கிரிமியாவில் இருந்து உக்ரைனின் ஒடேஷா மற்றும் கிரோப்னிக்சிக் போன்ற பல்வேறுபட்ட நகரங்களின் மீது மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை இருப்பதால் வெடிப்புகள் ஒடேசாவை உலுக்கியதாக கூறப்படுகின்றது கிரீமியாவிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்பியதும் மற்றும் இரண்டாவது முறையாக நாடு தழுவிய வான்வழி எச்சரிக்கை பல்வேறுபட்ட உக்ரைன் நகரங்களில் எழுப்பப்பட்டதாகவும் குறிப்பாக ஒரே நேரத்தில் பாலிஸ்டிக் மிசைல்கள் ஏவுகணைகள் ஆளில்லா ட்ரோன்கள் கொண்டு ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைனின் நகரங்களில் மேற்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது தென் அமெரிக்க நாடான பிரேசில் நாட்டில் தென்கிழக்கே கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது பல இடங்களில் வெள்ளமும் சூழ்ந்து காணப்படுகின்றது தொடர்ந்து பல பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வீடுகளை சுற்றி வெள்ள நீர் தேங்கியதில் மக்கள் வெளியே வர முடியாமல் தவிர்த்து வருகின்றார்கள் ஆறுகளிலும் வெள்ளம் வழிந்தோடுகின்றது இதனால் கரையோரப் பகுதிகளில் உள்ள மக்கள் வேறு இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கடந்த சில நாட்களாக பிரேசிலில் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவான நிலையில் திடீரென மழை பெய்து ஒருபுற குளிர்ச்சி ஏற்படுத்திய போதும் தொடர் கனமழையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்நாட்டின் எஸ்பிரித்தோ சாண்டோ மற்றும் ரியோடி ஜெனீரோ ஆகிய மாகாணங்களில் கனமழையால் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியில் உள்ளவர்களை படகுகள் மற்றும் கயிறுகளை கட்டி வெளியே கொண்டு வரும் பணிகள் நடந்து வருகின்றன மேட்டுப்படையினர் தொடர்ச்சியாக மக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் இதில் கனமழையால் எஸ்பிரிதோ சாண்டோ மற்றும் ரியோடி ஜெனிரோ ஆகிய மாகாணங்களிலும் முறையே பதினைந்து மற்றும் எட்டு பேர் என மொத்தம் இருபத்தி மூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயிருப்பதாக சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது மழையால் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றிருப்பதாகவும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதாக பிரேசில் நாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளது இவை இன்றைய நாளில் இருக்கக்கூடிய உலகின் மிக முக்கிய செய்தி பதிவுகளாக பதிவாகியிருக்கின்றன தினம்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி